நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொன்னியின் செல்வன். அந்த காலத்தில் மக்கள் கையில் ஃபோன்ஸோ இல்லை என்டர்டெயின்மெண்ட்டோ எதுவும் கிடையாது. அந்த காலங்களில் புத்தகம் படிக்கிறதும் வேறு சில விஷயங்கள் செய்கிறது தான் மக்கள் வந்து ஒரு பொழுதுபோக்காக கருதி வந்தாங்க. அந்த காலத்தில் வார இதழ்களில் தொடர்கதையாக வெளிவந்து பின்பு முழு நீள கதையாக வெளிவந்த பொன்னியின் செல்வன் கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை அமரர் கல்கி அவர்கள் எழுதி வெளியிட்டார். இதில் அவர் சோழர் காலத்தோட கல்வெட்டுகளையும் முக்கிய குறிப்புகளையும் ஆதாரமாக வச்சு பின்பு கதையாக தருவி எழுதினார். இந்த பொன்னியின் செல்வன்ற காவிய கதையோட உங்களோட சேர்ந்து நானும் பிரயாணிக்கலான் இருக்கேன். இதில் வர கதாபாத்திரங்களும் அவ்வளவு அருமையாக எழுதப்பட்டிருக்கும். வாங்க, இதில் வர கதாபாத்திரங்களை உங்களுக்கு நான் அறிமுகம் செஞ்சு வச்சிடுறேன். இந்த கதையோட தொடக்கத்தில் நம்ம ஒரு வாலிபனோட ஆரம்பிக்க போகிறோம். அந்த வீரன் வேற யாரும் இல்லை, வானர் குலத்தை சேர்ந்த வீரன் வல்லவராயன் வந்தியத்தேவன்ற வாலிபன் தான் அவன். அவன் கூட தான் இந்த கதை முழுவதும் நம்ம பிரயாணிக்க போகிறோம். அவரும் நம்ம கதையில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நம்ம கூட பிரயாணிப்பார். அடுத்ததாக நம்ம சோழ சக்கரவர்த்தியாக இருக்கிற சுந்தர சோழரை பற்றி பார்க்க போகிறோம். சுந்தர சோழர் இவர் பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்கிறதுனாலேயே இவருக்கு இந்த பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய போர்கள் செஞ்சு நிறைய பேர் பெற்றவர். சோழ சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தினதில் இவருக்கும் பங்கு இருக்குது. ஆனால் தற்போது இவர் உடல்நிலை குன்றி தஞ்சை அரண்மனையில் இருக்கார். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இவரோட மூத்த மகனான ஆதித்த கரிகாலன். இவர் பெரிய வீரனாக திகழ்கிறாரு. இவர் பாண்டியரோட தலையை கோய்து பெரிய சாம்ராஜ்யத்தை நிலநாட்டினவர். தற்போது இவர் காஞ்சியில் ஒரு பொன் மாளிகையை கட்டி தனது தந்தையும் தாயும் தன்னுடன் வந்து வசிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு தஞ்சையில் குடியிருக்கார். தன்னுடைய 12வது வயதுலேருந்து போர் செஞ்சுக்கிட்டு வர இவர் பெரிய வீரராக திகழ்ந்து வர்றாரு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சுந்தர சோழரோட 2வது மகளான குந்தவை தேவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். சோழ நாட்டிலேயே மிகவும் அறிவில் சிறந்த பெண்மணியாகவும் ரொம்ப அழகிய பெண்மணியாகவும் எல்லாராலேயும் மதிக்கத்தக்க ஒரு இடத்துலையும் இருக்கிறவங்க தான் குந்தவை பிராட்டி. இவங்க தன்னோட தந்தைக்கு உதவியாகவும் அனைத்து அரசு காரியங்களில் தனது தந்தைக்கு உதவி செஞ்சுக்கிட்டு வராங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த கதையோட நாயகரை பற்றி தான். அவர் தான் அருண்மொழிவர்மர். அது மட்டும் இல்லை, நம்ம எல்லோராலேயும் அன்பாக அழைக்கப்படுற பொன்னியின் செல்வனும் இவர் தான். ஏன் அவருக்கு இந்த பேர் வந்துச்சுன்னா, தன்னோட சிறு பிராயத்தில் இவர் பொன்னி நதியில் விழுந்து இறக்க பார்த்தாரு. ஆனால் இவரை பொன்னி நதியே காப்பாற்றி கொண்டு வந்து கரை செதுச்சு. அந்த காரணத்தினால்தான் இவர் பொன்னியின் செல்வன்னு மக்களால் அன்போடு அழைக்கப்படுறாரு. அது மட்டும் இல்லை, இப்போது இவர் இலங்கையில் போர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இலங்கை நாட்டில் மஹிந்தன்ற அரசன் இலங்கையிலேருந்து பாண்டிய நாட்டுக்கு உதவி செஞ்சிட்ருக்கிறதா இவருக்கு கேள்விப்பட்டதுனால இவர் தன்னோட தந்தையோட கட்டளையின் பேரில் இலங்கையில் மன்னனை வீழ்த்தணும்னு சொல்லிட்டு அங்கே போர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த கதையில் சுந்தர சோழரோட பெரியம்மா செம்பியன்மாதேவியை பற்றி தான். இவங்க அரண்மனையில் ராஜமாதாவாக திகழ்ந்து வராங்க. இவங்களை பெரிய பிராட்டினும் அன்போடு அழைக்கப்படுறாங்க. இவங்களும் இந்த கதையில் நம்மளோட தொடர்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பெரிய பழுவேட்டையர். இவர் ரொம்ப வீர தீர செயல் செஞ்சு சோழ நாட்டுக்காக நிறையா உழைச்ச ஒருத்தவர். நிறைய போர் செஞ்சு உடம்பில் 60க்கும் மேற்பட்ட காயங்களோடு திகழ்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் இப்போது சோழ நாட்டில் தனாதிகாரியாக வந்து திகழ்ந்து வர்றாரு. சோழ நாட்டோட செல்வங்களும் வரி வசூலும் எல்லாமே இவர் கையில் தான் இருக்குது. சோழ நாட்டில் முக்கிய பதவியில் இருக்கிறதுனாலையும் இவர் ரொம்ப கம்பீரமாக இருக்கிறதுனாலையும் இவரை பார்த்தாலே எல்லோரும் மதிக்கத்தக்க ஒருத்தவரை நடத்தி வராங்க. இவரும் நம்ம கதையில் முக்கியமான ஒருத்தவர். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இவரோட தம்பி சின்ன பழுவேட்டையர். இவரும் அண்ணனுக்கு நிகரான ஒரு வீரராகவும் இருந்து வந்தார். தற்போது இவர் சோழ அரண்மனை தஞ்சை அரண்மனையோட காவல் படை தளபதியாகவும் திகழ்ந்து வராரு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கும் தஞ்சை அரண்மனையில் நிறைய அதிகாரங்களும் உண்டு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பெரிய பழுவேட்டையரின் மனைவி நந்தினி தேவி. இவங்க இந்த கதையில் ரொம்ப முக்கியமான அங்கம் வகிக்கிறாங்க. இவங்களால தான் கதையில் பல மாற்றங்களும் பல திருப்பங்களும் ஏற்படுது. இவங்க ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் இந்த கதையில் வராங்க. இவரோட அழகை கல்கி அவர்கள் ரொம்ப அருமையாக வர்ணிச்சிருக்காரு. இவங்க ரொம்ப பேரழகியாக இருந்ததாலும் இவங்க வந்து பார்த்தாலே எல்லா ஆண்களும் மயங்கி வீழ்ந்துருவாங்க அப்படின்னும் இவங்களோட அழகை
உறாமப்படுற அளவுக்கு வர்ணிச்சிருக்காரு அமரர் கல்கி அவர்கள். இந்த கதையில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஆழ்வார்க்கடியான் நம்பி. இவர் ஆழ்வார்க்கடியான் நம்பி ஒற்றனாக செயல்பட்டு வராரு. அரசு காரியங்களுக்கும் முக்கிய காரணங்களுக்கும் இவர் ஒற்றனாக பயன்படுத்தப்பட்டு வராரு. இவரும் இந்த கதையில் நம்ம கூட கடைசி வரைக்கும் பிரயாணிக்க போகிறாரு. இவங்க மட்டும் இல்லாமல் இந்த கதையில் இன்னும் நிறைய முக்கிய கதாபாத்திரங்கள் இருக்காங்க. எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வச்சா நம்மளுக்கு நேரம் பத்தாது. அதனால் இந்த முக்கிய கதாபாத்திரங்களோட நம்ம கதையை தொடங்கலாம். கதையை நம்ம அடுத்த காணொலியில் வந்து மகிழலாம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் தட்டி விடுங்க. நம்மளோட எபிசோட்ஸை எதுவும் மிஸ் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம்.